அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தினமும் ஒரு ஹதீஸில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற செய்தி, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு உறவு முறை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதிலே ஒரு பகுதியாக இருப்பது சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவம் பலகட்ட நேரங்களில் பல காரணங்களுக்காக பிளவுபட்ட கூடியதை நாம் பார்க்கிறோம். இது பிளவுபடாமல் இருப்பதற்கும் இதை இணைப்பதற்கான ஒரு பாலமாகவும் இஸ்லாமிய மார்க்கம் அழகான ஒரு வழிமுறையை காட்டுகிறது. அந்த செய்தியை ஒரு கணம் செவிதாழ்த்தி கேட்டு பாருங்கள். நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாதவரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது. ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அதை நீங்கள் செயல்படுத்தினால் ஒருவரை ஒருவர் நேசம் கொள்ளலாம். அது உங்களிடையே சலாத்தை பரப்புங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். அன்பானவர்களே, சைத்தானின் அளப்பெரிய சூழ்ச்சியால் நம்முடைய சகோதரத்துவத்திலே பங்கம் ஏற்பட்டிருக்கலாம். அதை சீர் செய்ய இஸ்லாம் கூறும் இந்த அழகிய வழிமுறையை கையாள்வோம். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.